ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராஜ்குமார். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்காகவும் இப்போ ஆர்ஆர்பி பிஓ அண்டு கிளர்க் அதோட ப்ரிலிம்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? லாஸ்ட் இப்போ ஒரு 1 வீக் தான் இருக்கு ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸுக்கு. ஸோ சிலருக்கு 1ஆம் தேதி இருக்கு, சிலருக்கு 7ஆம் தேதி இருக்கு. ஸோ கண்டினியூஸாக அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் தேதி 14ஆம் தேதி ஆர்ஆர்பி ஆஃபீஸ் அசிஸ்டண்டோட ப்ரிலிம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 1 வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து எல்லாருமே சொல்றேன் ஒரு 3 மார்க் டெஸ்ட்டாவது கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா ஒன்னு வந்து நம்மளோட ஸ்லாட் டைமிங்ல எடுக்கலாம், ரெண்டு வந்து நார்மலாவே நம்ம மார்க் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே பேட்டர்ன் தெரியும். ஆப்டி 20-40 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங் 40 கொஸ்டின் இருக்கும், டோட்டலா வந்து 45 நிமிஷம் இருக்கும் நமக்கு. ஸோ 80 மார்க் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க் மீன்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க கூட இந்த ஒரு 1 வீக் மட்டும் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ப்ரிலிம்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணனா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு 80 கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆப்டி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 10 கொஸ்டின் வந்து அரித்மெட்டிக் இருக்க தான் போகுது. சில ஸ்லாட்ல மேபி வந்து 15 கொஸ்டின் கூட கேட்கலாம். அப்படிங்கிறப்ப ரிமைனிங் 25-30 வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சு சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், டிஐ, குவாட்ரடிக் ஈக்வேஷன் இதுதான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஒரு சில ஸ்லாட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சில ஸ்லாட்ல மட்டும் கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, அப்படிங்கிறப்ப சில இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படி கேஸ்லெட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அர்த்தமெட்டிக் ஈஸியா கூட இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீசனிங் அதே மாதிரி 40 கொஸ்டின் இருக்கிறப்ப நமக்கு கோடிங் டிகோடிங், கோடிங் டிகோடிங் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 or 3 எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸ்லுமே கேட்கல. ஸோ நமக்கு இன்இக்வாலிட்டி இருக்கும், சிலாயிசம் இருக்கும், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், நம்பர் சீரீஸ், டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன், வேற நம் பேஸ் ஆஃப் லெட்டர்ஸ், பசில் சீட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும். ஆப்டிலையும் பாத்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் செக்ஷன் தான் ஆப்வியஸா ஓப்பன் ஆகும். ஸோ ரீசனிங்லையும் போய் டக்கு டக்கு டக்குன்னு எவ்வளவு ஃபாஸ்டா நமக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு சில எக்ஸாம் கேட்டிருந்தா அதை முடிச்சுட்டு இன்இக்வாலிட்டி அதாவது கம்பேரிசன் பேஸ்டு பசில் இருக்கும். நம்ம ஹைட் வைஸ் பசில், வெயிட் வச்ச பசில், அதெல்லாம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ் இருந்தா அதை முடிச்சுட்டு நம்பர் சீரீஸ், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு ஐ மீன் பசில் சீட்டிங் அப்படியே விட்டலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 செட்டு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா 20 கொஸ்டின் வந்து மிஸ்லனியஸ் தான் இருக்கும். அடுத்து டப்புனு உடனே ஆப்டிக்கு வரோம் அப்படின்னா ஆப்டில இதே மாதிரி சில ஸ்லாட்ல சிம்பிளிஃபிகேஷனே 10 கொஸ்டின் கேட்கலாம். அப்படி ஒரு சில ஸ்லாட்ல கேட்கலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு குவாட்ரேட்டி கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். டிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செட்டு கேட்கறாங்க அப்படின்னா ஆர்ஆர்பிங்கிறப்பே நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ அப்படி 3 செட்ல பாத்தீங்கன்னா 2 செட்டு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 20-25 நிமிஷத்துலயே கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 40 மார்க் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதான் எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரம் ஸ்கோர் பண்றீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 40 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரிமைனிங் இருக்க 15 மினிட்ஸ்ல நம்ம போய் பசில் சீட்டிங் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் மட்டும் பேலன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா சாலிடா ஒரு 20 மார்க் அடிச்சிடலாம் நம்மளால. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் போய் பசில் சீட்டிங் முடிச்சுட்டு அடுத்து அரித்மெட்டிக் வரலாம். ஸோ மேக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆப்டிக் என்ன பண்ணலாம்னா அரித்மெட்டிக் நிஜமா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நிறைய பேர் அது கஷ்டம்னு நினச்சி விட்டுறோம். பட் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ 10 கொஸ்டின்ஸ்ல 6-7 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் ஆப்ஷன்ல இருந்து போகலாம். இப்போ நிறைய பேர் ஆப்ஷன்ல இருந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன தோணும்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு டவுட் இருக்கும், மேபி தப்பாயிடுமோ, என்ன பண்ணலாம், இல்ல ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சம் இருக்கு, உங்களுக்கு ஆப்ஷன் வழியா ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கொஸ்டின் மட்டும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு, ஏன்னா 5 ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம யோசிக்கவே தேவையில்லை, கண்டிப்பா அதை ஆன்சர் நடிச்சிடலாம். பட் சில கொஸ்டின் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும், சில இதெல்லாம் ஒரே ஆப்ஷன் இருக்கும் பட் இன்னொரு ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்க சம் என்ன பண்ணலாம், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுட்டு லாஸ்ட் ஒரு 1 மினிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 1 மினிட் வந்து யோசிக்காம நமக்கு என்ன ஆப்ஷன்ல இருந்து வருதோ அதை அடிச்சுட்டு போயிடலாம். 99.99% வந்து இந்த மாதிரி இருக்க கொஸ்டின் கண்டிப்பா அதுதான் ஆன்சர் ஆகும், நன் ஆஃப் திஸ் வர வாய்ப்பே இல்லை. இல்ல 2 கொஸ்டின் ஆப்ஷன்ல இருந்து போறப்ப டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கலாம், அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனா அதுதான் ஆன்சரா இருக்கும். இல்லாட்டி ரிமைனிங் இருக்கு இன்னொரு ஆப்ஷன் ஆப்ஷனை செக் பண்ணாம அதை போட்டு போயிடலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 60-65 அட்டம் கொடுக்க முடியும். ஆர்ஆர்பி ஆபீசர் ஸ்கேல் 1க்கு டெஃபினட்டா 60 அட்டம் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னாலே
கண்டிப்பா நீங்க கிளியர் யோசிக்காம ஒன்னாம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ரெண்டாம் தேதியில இருந்து நம்ம மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ இந்த ஒரு ஒன் வீக் மட்டும் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நம்மளோட ஸ்லாட் டைமுக்கும் ரிமைனிங் ரெண்டு டெஸ்ட் நீங்க நார்மல் டைமுக்கும் எப்ப வேணாலும் உங்க ஃப்ரீ கன்வீனியன்ஸ் பொறுத்து போட்டுக்கிட்டோம்னா ஒரு ஒன் வீக் கஷ்டப்பட்டோம்னா அதுக்கடுத்து ஒரே இதே வந்து நம்ம எஸ்பிஐ மெயின்ஸுக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆர்ஆர்பி மெயின்ஸுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆனா இப்ப இருந்தே வந்து இது பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருக்காதிங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாம் ஈஸியோ அவ்வளவுக்கு அளவுக்கு வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஆர்ஆர்பி பத்தி நல்லாவே தெரியும், நம்ம கட் ஆஃப் எல்லாம் ஆபீசர்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 70 வரைக்கும் வைப்பான். பட் ஆபீசர் ஸ்கேல் ஒனுக்கு இது வரைக்கும் நான் பார்த்து 55 அந்த ரேஞ்ச் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த டைம் ஈஸியா கேட்கிறேன்னு 60+ கூட வைக்கலாம். சோ இந்த பிரிலிம்ஸையும் ரொம்ப அசால்ட்டா நினைக்காதீங்க. இந்த ஒரு ஒன் வீக் மட்டும் ஒரு ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஒன் வீக்கு அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மெயின்ஸ் கையில இருக்க மாதிரி ஆயிடும். பட் இப்ப இருந்தே நீங்க எஸ்பிஐ மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இதை ரொம்ப அசால்ட்டா நினைக்காதீங்க. சோ மார்க் போட்டு அனலைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ தேங்க்யூ.